பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேல் வெண்கல பதக்கம் வென்று அசத்தி இருக்கிறார். இதன் மூலம் தொடர்ந்து 3 பாரா ஒலிம்பிக்கிலும் பதக்கம் வென்ற வீரர் என்ற சாதனையை மாரியப்பன் படைத்திருக்கிறார். ரியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதனை அடுத்து 3வது முறையாக மாரியப்பன் தங்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் D63 பிரிவில் இந்திய வீரர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஆதிக்கம் செலுத்தினர். இதில் குறைந்தபட்ச உயரமான 1.81 மீட்டர் தூரத்தை இந்திய வீரர்கள் சரத், மாரியப்பன், சைலேஷ்குமார் ஆகிய 3 பேரும் தாண்டி சென்றனர். இதனை அடுத்து 1.85 மீட்டர் தூரத்தை மாரியப்பன் அபாரமாக தாண்டி முதலிடத்தை பிடித்தார். ஆனால் 1.88 மீட்டரில் சரத்குமார் மற்றும் அமெரிக்க வீரர் ஏல்ரா அபாரமாக தாண்டி மாரியப்பனை முந்தினர். எனினும் மாரியப்பன் 1.88 மீட்டர் உயரத்தை தாண்ட முடியவில்லை. இதனை அடுத்து மாரியப்பனுக்கு 3வது இடமே கிடைத்தது. தொடர்ந்து அபாரமாக செயல்பட்ட சரத் 1.88 மீட்டர் உயரத்தை தாண்டினார். அதன் பிறகு 1.91 மீட்டர் தூரத்தை தாண்டும் போது அவரால் அது இயலவில்லை. இதனை அடுத்து அமெரிக்க வீரர் ஏல்ரா 1.94 மீட்டர் உயரத்தை தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்று சென்றார். இதனை அடுத்து சரத்குமாருக்கு வெள்ளிப்பதக்கமும் மாரியப்பனுக்கு வெண்கலப் பதக்கமும் கிடைத்தது. இதன் மூலம் இந்தியா 3 தங்கம், 6 வெள்ளி, 9 வெண்கலம் என 18 பதக்கங்களை கைப்பற்றி இருக்கிறது. கடந்த டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியிலும் இதே அளவுதான் இந்தியா பதக்கத்தை கைப்பற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாரா ஒலிம்பிக்கில் 3 பதக்கம் வென்ற 4வது இந்திய வீரர் என்ற சாதனை மாரியப்பன் தங்கவேலுக்கு சொந்தமானது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 3 பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையும் மாரியப்பனுக்கு கிடைத்திருக்கிறது.